ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயற்கை வைத்தியத்தில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படும் வெற்றிலையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம் உண்ணும் உணவு முறைகளில் ஜீரணிக்கப்பட்டு சத்துக்கள் உடலில் முழுமையாக சேர்றதற்கும் உடலின் அனைத்து எலும்புகளுக்கும் தேவையான சுண்ணாம்பு சத்து சமன் செய்யறதுக்கும் வெற்றிலை பாக்கு போடுதல் என்பது மிகவும் தேவையான ஒன்றுங்க. 40 வயதுக்கு மேல மதிய உணவிற்கு பிறகு வெற்றிலை பாக்கு உண்ணுவது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த வயதிற்கு பிறகு ஜீரண சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். வெற்றிலையை மென்று சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் நீங்குதுங்க, நன்கு பசியும் உண்டாகும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெற்றிலையானது நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க. வெற்றிலை பாக்கு போடும்போது முதல்ல பாக்க மட்டுமே போடக்கூடாது, இது தவறான வழிமுறைங்க. பாக்கை மட்டும் வாயிலிட்டு மென்று அந்த உமிழ்நீர விழுங்கும் போது அந்த அதில் இருக்கிற துவர்ப்பினால கழுத்துக்குழல் சுருங்கி நெஞ்சு அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. மயக்கம் அடையவும் சூழ்நிலை உருவாகுதுங்க. மேலும் சொந்த பந்த உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள் என சாஸ்திர விதிகள் கூட சொல்லுது. வெற்றிலை சிறிது சீரகத்தையும் உப்பையும் சேர்த்து நன்கு மென்று விழுங்கினால் அஜீரண கோளாறுகள் நீங்கிவிடும். வெற்றிலையில் இருக்கும் கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை நம் உடல் இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ளுங்க. நம் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை வெற்றிலை கொடுக்குது. இருமலை குறைக்க வெற்றிலை சாறுடன் கொரோசன் சேர்த்து சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் இருந்தால் வெற்றிலையில் கடுகு எண்ணெயை தடவி மிதமான சூடேற்றி மார்பில் சிறிது நேரம் வைத்து எடுக்க வேண்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிலையை பயன்கள் பற்றி தெரிந்து கொண்டிருக்கீங்களா? இனி வெற்றிலையை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.